வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். டுடே ஸ்பெஷல் சிம்பிளாகவும் அதே சமயம் டேஸ்டியான பூண்டு துவையல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 5 முழு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 7 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். துவையலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிப்புக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, அது கூட அரைச்சி வச்சுருக்க பூண்டை சேர்த்து தாளிச்சிக்கலாம். பூண்டு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.